வருஷம் சுமார் கண்ணை மட்டும் திறக்காது சரியா? இது தாங்க ஸ்ருதி, என் பொண்டாட்டி. பிரச்சனை, ஓடி வந்தோம், கல்யாணம் பண்ணிட்டோம். அப்படியே ஸ்லோவாக கண்ணை திறந்து பாரு. எப்படி? சீக்கிரம் வா. வரேன். என்ன பண்றது, கல்யாணம் பண்ணியாச்சுல. முதல் முத்தம் கல்யாணத்துக்கு அப்புறமா ரொம்ப ஸ்பெஷல்ல. கண்டிப்பா இந்த மூமெண்ட் திரும்ப கிடைக்காது. அதான் கடலோர பண்ணை வீட்டில் புதுமண தம்பதி சிவா சுருதி தற்கொலை. அவர்கள் தற்கொலையில் ஒரு அமானுஷ்யம் இருப்பதாக சுற்று வட்டாரத்தில் பேசப்படுகிறது. கடலோர பண்ணை வீடுகளில் இது போன்ற தற்கொலை சம்பவங்கள் பெருகி கொண்டே வருகின்றன. காதலர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணம் அவர்கள் எடுத்த முடிவா, அல்லது அந்த பண்ணை வீடுகளில் நிறைந்திருக்கும் அமானுஷ்யங்களா? அந்த அமானுஷ்யங்கள் நிறைந்த வீடுகளை பற்றி ஒரு தொகுப்பு. ஜானபிரகாம், எஸ், நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? எவ்வளோ ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டாலும் 5 லைக்ஸ் மேலே தாண்ட மாட்டேங்குது. தயவுசெய்து இன்றைக்கே நீ செத்துடுறான். இவெல்லாம் நிச்சயமாக தற்கொலையால் தான் சாவான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்போம். எவ்வளோ ஒவ்வொரு நாளும் 6 பேக்கே வர மாட்டேங்குதுங்க. பஸ் நீங்கள் தற்கொலையை பற்றி அதான் கல்யாணம் பண்ணிட்டேன் பாஸ். ஆட்டோவில் ஏறி உட்காந்து நீ ஏசி போட சொல்கிறாங்கப்பா. 9 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு வர சொல்லி சாவடிக்கிறாங்கண்ணா. என்னண்டு வந்து ஜாமீன் கேட்குறாங்கப்பா. ஒரு மொக்க பொண்ணு கூட என்ன பார்க்க மாட்டேது, லவ் பண்ண மாட்டேது. என்ன பாஸ்? சா, பொண்டாடிக்கு போன் பண்ணப்பா. வேறொரு நபர் கூட தொடர்புல இருக்காங்கப்பா.
இவங்கெல்லாம் சாகுறாங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பாக தற்கொலை பண்ணிக்குவேன். இந்த வேர்ல்டு ஜேம்ஸ் கேமரூனுக்கு ரசிகர் மன்ற ஆரம்பிச்சது யார் தெரியுமா? நான் தான். அவரை மாதிரி எனக்கு பெரிய பெரிய படம் எடுக்கணும்னு ஆசை, ஆனால் வாய்ப்பு கிடைக்காம கிடைச்சுனா என்னால் இந்த படம் தான் எடுக்க முடிச்சு. தமிழ் சினிமா இந்த ஜேம் குமரனை இழந்துருச்சு. என்னோட சாவுக்கு இந்த மொத்த உலகமே காரணம். பாவிகளா, சன்னிலியன் கூட போட்டோ எடுத்து போட்டப்போ கூட இவ்வளோ லைக்ஸ் போடலையாடா. சாக போறேன்னு சொன்னது லைக்ஸ் அள்ளி குட்டிருக்கீங்கடா. எங்கடா இருக்கீங்க நீங்கெல்லாம்? நான் மிஸ்டர் கதிர், ரொம்ப யோசிக்கிறீங்க. தப்பு மச்சி, ரொம்ப யோசிச்சா மனசு மாறிடும். பி ஸ்ட்ராங். நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக சூசைட் பண்ணிக்கிறோம். டே, நீங்கள் ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டீங்களா இல்லையா? நிஷா, மீட் மை ஃப்ரெண்ட் கதிரே, ஷேக்கன் குடுறா. சாக போகிறவங்களுக்கு ஷேக்கன் எதுக்கு? சாக போகும்போதாவது சந்தோஷமாக இருக்கலாம்ல? சந்தோஷமாக இல்லைன்னா சாகவே போகிறோம். எக்ஸாக்ட்லி, சந்தோஷமாக இருந்தால் நாம் சாக போகிறோம். நிம்மதி, சந்தோஷம், சிரிப்பு இதெல்லாம் எப்பயோ தொலைஞ்சு போச்சுடா. இதுக்கெல்லாம் ஒரே வழி சூசைட் தாண்டா. ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணுறேன்? அந்த ராட்சசியை நினச்சாலே இந்த செகண்டே செத்துலாம் போல இருக்கடா. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு சாவி இவ்வளோ லேட் ஆகக்கூடாது. என்னை புதைச்சே ஒரு மாதம் ஆயிருக்கணும். நிஷா, ஒரு விஷயம் தள்ளி போதுன்னா அது நல்லது தான். அன்னைக்கே இது நடந்துருந்தா இத்து போனோம் வீட்டில் நீ செத்து போயிருப்ப. பட் இன்னைக்கு அண்ணே உனக்காக பீச் ஹவுஸ் புக் பண்ணியிருக்கேன்டா. எப்படி என் பிளானு? அங்கே அம்சமாக எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூமில் அப்பீட் ஆகி ரிப்பீட்டாக அந்த வீட்டுக்குள்ளே பேயா சுற்றுறோம். வரவேன் போகிறவனெல்லாம் கட்டிச்சு குதறோம். டோன்ட் வரி, நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே பேய்ங்களோட தான். ஓகே, கம், லெட்ஸ் கோ ஃபார் தி ஷாப்பிங். சாவ போகிற நேரத்தில் இதுக்கூட ஷாப்பிங். உயிர் போனா உடனே போயிருமா? ஏதாவது வேணும்ல? என்னப்பா மூணு பேர் சேர்ந்து ரகசியமா பிளான் பண்றீங்க? எல்லாரும் கன்னியாகுமரி டூர் போலான் இருக்கோம் சார். அதான் சோட்டு சிப்பு கண்ணாடி தான் வாங்கிட்டு இருக்கான். ரகசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்களே சொல்லுங்க. இதுல எல்லாத்துல சீக்கிரமா அதுல உயிர் போவோம்னு. ஏண்டா இதுல என்னையும் கூட்டு சேர்க்கலான்னு பாக்குறீங்களா? வர்றவங்களா? எனக்கு மறுக்கண்ணத்தையும்
தெரியாம போறான் லூசு பையன். நாங்கெல்லாம் எப்படி சாகிறது?